ராமஜெயம் வழக்கில் திருப்பம், மாருதி விர்சா தடயம், விசாரணை வளையத்தில் இரண்டு பாமகவினர், திருச்சியில் திடீர் பரபரப்பு, எஸ்பி ஜெயக்குமார் நக்கீரனுக்கு கொடுத்த விளக்கம், திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சருமான கே என் நேருவின் தம்பி தொழிலதிபர் கே என் ராமஜெயம். இவர் 2012 மார்ச் 29 தேதி திருச்சியில் நடைபயிற்சி சென்றபோது கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவரின் உடல் திருச்சி கல்லணை சாலையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கினை உள்ளூர் போலீசார் முதலில் விசாரித்தனர். பின்னர் சிபிசிஐடி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்தனர். இருப்பினும் எந்த துப்பும் துவங்கவில்லை. அதனைத் தொடர்ந்து ராமஜெயத்தின் சகோதரர் ரவிச்சந்திரன் இந்த வழக்கை தமிழக அரசின் சிறப்பு புலனாய்வு குழு மூலம் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சமீபத்தில் வழக்கு தொடர்ந்தார். பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் டிஎஸ்பி மதன்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரிக்க 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் பாலன் கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடிகள் 20 பேரிடம் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் அதில் 12 பேரை உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்த முடிவு செய்யப்பட்டது. பின்னர் சாமி ரவி, கடலூர் பெல்ட் செந்தில், திண்டுக்கல் மோகன்ராம், நரைமுடி கணேசன், மாரிமுத்து, சீர்காழி சத்யராஜ், தினேஷ், திலீப் என்கிற லட்சுமி நாராயணன், சண்முகம், ராஜ்குமார், சிவகுணசேகரன், சுரேந்தர், கலைவாணன் ஆகிய 13 ரவுடிகளுக்கு திருச்சி கோர்ட்டில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடலூர் பெல்ட் செந்தில், திண்டுக்கல் மோகன்ராம், நரைமுடி கணேசன், திண்டுக்கல் தினேஷ் ஆகிய 4 ரவுடிகள் தவிர்த்து மீதமுள்ள 9 ரவுடிகளும் திருச்சி 6வது ஜூடிஷியல் மேஜிஸ்திரேட் கோர்ட்டில் ஆஜராகினர். அதைத் தொடர்ந்து விசாரணை அதிகாரியும் எஸ்பியுமான ஜெயக்குமார் தொழிலதிபர் வழக்கு தொடர்பாக மேற்கண்ட ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனைக்கு அனுமதி தருமாறு மனு தாக்கல் செய்தார். அதில் வழக்கு விசாரணையின் போது கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில், நம்பத்தகுந்த ஆனால் உறுதி செய்யப்படாத தகவல்களின் அடிப்படையில் மேற்கண்ட 13 ரவுடிகள் மீது விசாரணை நடத்த வேண்டியுள்ளது என மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு ரவுடிகள் அனைவரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே ரவுடிகள் தரப்பில் ஆஜரான வக்கீல்கள் உண்மை கண்டறியும் சோதனை மருத்துவர்கள் மற்றும் வக்கீல்கள் முன்னிலையில் நடத்த வேண்டும் என வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சிவகுமார் மனுவை ஏற்றுக்கொண்டு வழக்கு விசாரணையை வருகிற 14 தேதிக்கு ஒத்திவைத்தார். பின்னர் ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடிகளிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. கொலையாளிகள் பயன்படுத்திய காரின் அடிப்படையிலும் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனாலும் குற்றவாளிகளை நெருங்க முடியவில்லை. இதனால் இந்த வழக்கில் பெரும் தொய்வான நிலை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 11 கடந்த நிலையிலும் இந்த வழக்கில் கொலையாளிகள் யார் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. இதையடுத்து கோர்ட் உத்தரவின் பேரில் ராமஜெயம் கொலை வழக்கில் துப்பு துளக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ராமஜெயம் கொலை வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. ராமஜெயம் கொலை வழக்கில் பாமகவைச் சேர்ந்த உமாநாத் மற்றும் பிரபு என்கிற பிரபாகரன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பாமக பிரமுகரான பிரபு என்ற ஆம்புலன்ஸ் பிரபு, இவருக்கு 45 வயதாகிறது. கடந்த 2 முன்பு ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் இவரிடம் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர்.
ராமஜெயத்தை அதிகாலை நேரத்தில் மர்ம நபர்கள் கடத்திச் சென்ற கார் வெர்சா மாடல் வகையைச் சேர்ந்தது என சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஏற்கனவே விசாரணையில் கண்டறிந்திருந்தனர். இந்த நிலையில் அதே மாதிரியான காரை பாமக பிரமுகரான பிரபு பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரை சந்தேக வளையத்துக்குள் கொண்டு வந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவரிடம் விசாரித்தனர். இந்த விசாரணையில் பெரிதாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என சொல்லப்படுகிறது. உமாநாத்திற்கு சொந்தமான பெர்சா காரை பிரபாகரன் பயன்படுத்தி வந்ததன் காரணமாகவே விசாரணை நடைபெற்றதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக சிறப்பு எஸ்பி ஜெயக்குமாரை தொடர்பு கொண்டு பேசிய போது அதே மாதிரியான பெர்சா காரை பயன்படுத்தியதால் பிரபு மற்றும் உமாநாத்திடம் விசாரித்தோம், அவ்வளவுதான், எல்லோரும் சொல்லும்படி அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு ஏதும் இருப்பதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றார். ராமஜெயத்தை கடத்தி படுகொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட காரை பாமகவை சேர்ந்த பிரபு உமாநாத் ஆகியோர் பயன்படுத்தியதாக கூறி அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.